அவர்களுடைய வேலை செய்யும் நேரத்தை குறைப்பதற்காக 8 மணி நேரம் வேலை கேட்டு உதிரம் சிந்தி போராடி பெற்ற உரிமைதான் வேலை நேரம். வேலை நேரத்தை குறைப்பதற்காக போராடி அந்த நாளை தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக மட்டுமல்ல, கூலி அடிமையை ஒட்டுமொத்த மனிதர்கள் விடுதலைக்கான போராடக்கூடிய நாளாக அந்த நாளை முன்னெடுக்க வேண்டும் என்று மாமேதை மாத்தவர்கள் அறிவுறுத்தல் விடுத்தார். சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, எல்லை கடந்து உலகளவில் பாட்டாளி வர்க்கம் கொண்டாடக்கூடிய விழா என்பது மேதினி விழா. மேதினி விழா கொண்டாடக்கூடிய இந்த மாதம் மே மாதம் அடுத்த ஆண்டு இதே மாதத்தில் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் வருகிறது. கடந்த 9 ஆண்டு காலமாக ஒன்றிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை பறித்து வருகிறது. 44 தொழிலாளர் சட்டங்களில் 15 சட்டங்களை அறவே ரத்து செய்துவிட்டது. 29 சட்டங்களை திருத்தி 4 தொகுப்புகளாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறது. வேலை நேரம், வேலை நிறுத்த உரிமை, உழைப்பாளி மக்கள் போராடி பெற்ற அனைத்து உரிமைகளையும் பறிக்கக்கூடிய அந்த 4 தொகுப்பு சட்டங்கள் நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உரிமைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக, நல்வாழ்வுக்காக போராடக்கூடிய உழைக்கு மக்களை ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய, மக்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய அடிப்படையில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு இந்துத்துவா கார்பரேட் அந்த கூட்டு தலைவாணி அரசு நாட்டையே சீரழித்து வருகிறது. அத்தகைய பாஜக ஆட்சியை அடுத்து வரக்கூடிய இதே மாதம் அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்துவதற்கு உழைப்பாளி மக்கள் அனைத்து பகுதி மக்கள் ஒற்றுமை அனைத்து பகுதி மக்களும் உறுதியேற்கக்கூடிய நாளாக இந்த மே தின விழாவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டாடி வருகிறது.